இனி ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்க்கையிலே வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாழ்க்கையை மெருகேற்றுக் கொள்வதற்கான வாழ்க்கையை புடம்போட்டுக் கொள்வதற்கான மனதிற்கு தேவையான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த மனதுக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக அவசியமான விஷயங்களாக கருதப்படுகிறது எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை சிக்கல்களை அழுத்தங்களை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த அழுத்தங்களை எப்படி முகம் கொடுக்கலாம் எப்படி கையாளலாம் என்கின்ற வழிகாட்டல்களும் அதற்கான நிச்சயமான கைடன்ஸும் வந்து நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி தொர்தயர்ச்சியாகாமே இருக்கிறது குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஏழு வகையான என்று சொல்லி சொல்லுவார்கள் செவன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற வாழ்க்கையினுடைய ஏழு தத்துவங்கள் அல்லது வாழ்க்கையினுடைய ஏழு நிபந்தனைகளை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம் வாழ்க்கை எங்களுக்கு வந்து நிறைய பாடங்களை படித்து தரும் வாழ்க்கை வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு ஆசானாக இருக்கும் அவை வாழ்க்கை வந்து எங்களுக்கு படித்து தருகின்ற பாடங்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சாதாரணமாகவே பொதுவாக மனிதர்கள் செய்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது அப்படி பாடங்களை கற்றுத்தருகின்ற பொழுது நாங்கள் அதை வந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை வாழ்க்கை வாழ்க்கையில் கடந்து போகிற நிறைய விஷயங்களை நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே இதற்கு பிறகு வாழ்க்கையை முட்கொண்டு செல்வதற்கான ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது வாழ்க்கை இதற்கு பிறகு என்னால் வாழ முடியாது பிறகு இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது என்கின்ற நிலைக்கு அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போகக்கூடாது சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதர் வந்து ஒரு இளைஞராக இருக்கலாம் ஒரு யுவதியாக இருக்கலாம் சாதாரணமாக ஒரு மாணவராக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களிலே பரீட்சை சந்த சந்தர்ப்பங்களிலே அதாவது அவருடைய பரீட்சையிலே வந்து பெருபேறு குறைவாக எடுக்கிற பொழுது சில நேரங்களிலே வந்து அவர்களுடைய பெருபேறு வந்து அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் அமையாத போது இதற்கு பிறகு எங்களுக்கு பரீட்சையிலே வந்து எந்த ஈடுபாடும் இருக்க முடியாது பரீட்சை எங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது பரீட்சையிலே வெற்றி பெற முடியாது என்கின்ற ஒரு மனோநிலையை அவர்கள் அவர்களுக்குள்ளேயே வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படியாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போவதிலே நிறைய சிரமங்களையும் சிக்கல்களையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம் அதே போல ஒரு மனிதர் வந்து புதிதாக ஒரு தொழில் தொழில் ஈடுபடுகிறார் அப்படியாக தொழில் முயற்சியில் ஈடுபடுகிற ஒரு மனிதர் சில சந்தர்ப்பங்களிலே சந்தர்ப்பவசத்தால் சூழ்நிலையால் சில நேரம் அவர்கள் அவர்களாலேயே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத சில விஷயங்களால் அவர் சில சில நேரம் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட வியாபாரத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழிலே வந்து அவர் தோல்வி அடையலாம் ஆரம்ப கட்டமாக அப்படி தோல்வி அடைகிற பொழுது இதற்கு பிறகு எனக்கு பிஸ்னஸே ஆகாது இதற்கு பிறகு வியாபாரமே எனக்கு சரிவராது அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நிச்சயமாக அவருடைய வியாபாரத்திலே அவரால் முன்னேற முடியாது அதே போல் எந்த ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு போட்டி நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட மாணவரோ அல்லது குறிப்பிட்ட இளைஞரோ வந்து நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் அப்படி கலந்து கொள்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அல்லது அவருடைய அவருடைய முயற்சியினால் சில சந்தர்ப்பங்களே அவருடைய ப்ரிப்பேரேஷன் தயார்படுத்தவில்லை இருக்கின்ற ஒரு குறைபாட்டின் காரணமாக சில நேரங்களில் வந்து அவர் குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே தோற்பதற்கு அல்லது பின்னடைவதற்கு அல்லது குறிப்பிட்ட எதிர்பார்க்கின்ற பெருபேறு வராமல் இருப்பதற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடலாம் அப்படி அமைகின்ற பொழுது நாங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் எங்களுக்கு வாழ்க்கையிலே படிப்பினைகளை சொல்லித் தருகிற அல்லது வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டல்களை வழிகாட்டல்களை செய்கின்ற அதே ஒரு பின்னூட்டலாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும் எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பின்னூட்டலாகப் பார்க்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய அடுக்கு அடுத்த கட்ட முயற்சி நிச்சயமாக எங்களுடைய முயற்சிகளை வந்து நாங்கள் ஒ கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு எங்களுடைய பிளானிங் திட்டமிடலை ஒழுங்குபடுத்தி கொண்டு அதை மிக அவசரமாக நாங்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிறைய விஷயங்களை அடைவது எங்களுக்கு இலகுவான இலகுவானதாக இருக்கும் சாதாரணமாக இந்த விஷயத்தை தான் வாழ்க்கையினுடைய முதலாவது ரூல்ஸ் அதாவது என்று சொல்கின்ற முதலாவது விஷயம் சொல்லித் தருகிறது சாதாரணமாக இந்த ரூலை வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய வெற்றியாளர்கள் வந்து பின்பற்றி இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் உலகத்திலே எங்களை எங்களுக்கு கடந்து போன எங்களுக்கு தெரியாத எத்தனையோ மனிதர்களை பற்றி நாங்கள் இன்றும் இன்றளவும் பேசி கொண்டு அந்த மனிதர்களுடைய வெற்றிகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த மனிதர்களுடைய சாதனைகளை பற்றி நாங்கள் பேசி கொண்டு அந்த மனிதர்கள் எந்தளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு அந்த குறிப்பிட்ட சாதனையை செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட லட்சியத்தினை அடைந்து கொள்வதற்கு அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பினை செய்வதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் அதற்காக பிரயத்தனை செய்திருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆற்றல்கள் அதற்காக செலவழித்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி எத்தனை முறைகள் அந்த குறிப்பிட்ட முயற்சியிலே அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்க முடியும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை எங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தோல்விகளும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களையும் நிறைய தடைகளையும் நிறைய தோல்விகளையும் அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அப்படி அந்த தோல்விகளையோ சிக்கல்களையோ பிரச்சனைகளையோ அவர்கள் சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட தோல்விகள் தான் வாழ்வினுடைய முடிவு இதற்கு பிறகு என்னால் முயற்சிக்கவே முடியாது என்கின்ற அவர்களுடைய முடிவுக்கு அவர்கள் வராமல் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கின்ற விதம் ஒரு பின்னூட்டலாக இருக்கும் நான் செய்த முயற்சியினுடைய விளைவு தான் இது ஆகவே என்னுடைய முயற்சியை நான் வித்தியாசமானதாக செய்ய வேண்டும் அல்லது வித்தியாசமான ஒரு முயற்சிகளை நான் ஈடுபட வேண்டும் இன்னும் சில ஸ்கில்ஸை இன்னும் சில திறன்களை நான் எனக்குள் ஏற்படுத்தி வேண்டும் இன்னும் சில தயார்படுத்தல்களை நான் எனக்காக செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக என்னால் நான் செய்கின்ற எதிர்பார்க்கிற ஒரு சாதனையினால் செய்ய முடியும் என்கின்ற முடிவுக்கு வந்து தொடர்ந்தேர்ச்சியாக அந்த மனிதர்கள் அந்த சாதனையாளர்கள் முயற்சித்திருப்பதை நாங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கை குறிப்புகளை படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறது அது நீங்கள் எந்த வகையான ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம் ஒரு சாதனையாளராக இருக்கலாம் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒரு பெரிய வியாபாரம் சம்பந்தமாக முன்னேற்றம் அடைந்தவராக இருக்கலாம் ஒரு பெரிய அதாவது பண ரீதியாக முன்னேற்றம் அடைந்தவராக இருக்கலாம் எந்த ஒரு பணக்காரராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மூட யாராக இருந்தாலும் கூட அவருடைய பேக்ரவுண்டை அவர்களுடைய பின்னணியை பொழுது அவர்கள் எவ்வளோ சிரமத்தோடு இந்த விஷயத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில வந்து நடந்த தோல்விகளை நடந்த பிரச்சனைகளை ஒரு அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவாக அவங்கள் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது நிச்சயமாக அவர்கள் பார்த்தது வந்து அவரை அவர்களுக்கு கிடைத்திருக்க ஒரு பின்னூட்டலாகத்தான் பார்த்துருக்கிறார்கள்